குறிப்பாக முஷ்ரிக்கான ஆணை ஒரு முஷ்ரிக்கான பெண் திருமணம் செய்யக்கூடாது. ஒரு முஷ்ரிக்கான பெண் ஒரு முஷ்ரிக்கான ஆணை திருமணம் செய்யக்கூடாது. ஒரு முஷ்ரிக்கான ஆண் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை திருமணம் செய்ய குடும்பம் கூடாதா? குடும்பம் கூடாதா? இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் கூடும், அப்படிதானே? முஸ்லீம் பத்திரிகைகள் இன்னைக்கு வெளியே வருது, கருப்பசாமிக்கும் அல்லது முஸ்லீம் பேர் கொண்ட யாராவது பேரை வச்சுக்கொள்ளுங்க, அந்த பெண்ணுக்கும் திருமணம். இங்கே பெற்றோர்களுடைய லிஸ்டில் முஸ்லீம் பெற்றோர்கள், அங்கே இறை மறுக்கக்கூடிய பெற்றோர்கள். கலப்பு திருமணம் செஞ்சு ஒற்றுமையை நிலைநாட்டும். ஆம், ஒற்றுமையை நிலைநாட்டுகிறாய், நரகத்திலே செல்லுவதற்கு ஒற்றுமையாகிறாய். என்ன ஒற்றுமை? என்னையும் கூட்டு போய் நரகத்துக்கு சொல்லி அந்த ஆணோட இணைந்து ஒற்றுமையை எவ்வளவு ஆழமாக உறுதிப்படுத்துகிறது முஸ்லிம் சமூகம். கல்லூரியில் படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் பாவம், திருமணம் செய்யக்கூடிய வயதிருந்தும் ஏதோ சில காரணங்களுக்காக அவர்களையும் குறை சொல்ல முடியாது, ஆண்களை காதலிக்கிறோம் என்ற பெயரிலே அந்த அன்பின் வலையிலே விழுந்து ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வுடைய தீனை தூக்கி எறிந்து பெற்றோர்களை உதறதெல்லாம் தூக்கி விடுங்க, அதெல்லாம் காதலுக்கு முன்னாடி கண்ணே இருக்காது, மாங்களே அந்த லிஸ்டில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் ஈமானுக்கு முன்னாடியுமா? ஈமானுக்கு முன்னாடியுமா? ஆம், அப்படித்தான் சொல்லுவாள். நீங்க வீட்டில் உட்கார்ந்து டிவி பெட்டிகள எப்படி ஓடி போகணும், எப்படி காதலிக்கணும், காதலுடைய ஆழம் என்ன, காதலுடைய இன்பம் இல்லைன்னு சொல்லி எல்லா பிள்ளைக்கும் கூட உட்கார்ந்து சினிமாக்கள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் பாடம் நடத்தினா அந்த பாடத்தை செயல்படுத்தாம எங்க போவா? எங்க போவா அந்த பெண்? கற்றுக் கொடுப்பதே பெற்றோர்கள், வாங்கி கொடுப்பதே பெற்றோர்கள். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுமா? வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுமா? எல்லாத்தையும் யூஸ் பண்ணுமா? நைட்ல போன் பேசுங்க, உன்னை எல்லாம் கவனிக்க முடியாது. வாலிப பெண், வாலிப ஆண், என் பொண்ணு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படியே இந்த சமூகம் நாளடைவில் காஃபிர்களின் திட்டத்திலே அடிபணிந்து ஈமானை இழந்த முஷ்ரிக்குகளுடைய சமூகத்திலே இணைந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பொட்டு வச்சாதான் முஸ்லீம் பெண்கள் இல்ல, மஷா அல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், இஷ்ரிக்கிலே இருந்தால்தான். இன்றெல்லாம் முஸ்லீம் பெண்களுடைய நிலைமையை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. இல்ல மஷா அல்லாஹ், மூமினான சாலிஹான பெண்களும் அந்த கூட்டத்திலே தங்களுடைய கற்பை பாதுகாத்து எல்லா அம்சங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு வாழத்தான் செய்கிறார்கள். ஆனால் காஃபிர்களோடு முஷ்ரிக்குகளோடு கலந்த இந்த சமூகம் பெற்றோர்களுடைய ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் முஷ்ரிக்குகளை திருமணம் செய்வது, இஸ்லாமை விட்டு விலகிச் செல்வது என்றெல்லாம் சாதாரணமான மாறிவிட்டது. காஃபிர்கள் திட்டம் போடுறாங்க முஸ்லிம் பெண்களை காஃபிராக்கணும், முஷ்ரிக்காக்கணும் சொல்லி. அவன் திட்டம் போடத்தானா செய்வா? திட்டம் போடுறதான் அவனுடைய வேலையே. உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது, உங்களுடைய பிள்ளைக்கு ஈமானை கொடுப்பது, என்ன நிலைமை வந்தாலும் அல்லாஹ் தடுத்த ஹராமின் பக்கம் செல்ல மாட்டேன் என்ற உறுதியை கொடுப்பது யாரின் கடமை? யாரின் கடமை? இப்போ நீங்க அதை செய்யாம அவங்கள குறை சொல்லி என்ன புண்ணியம்? அதை பார்த்து கோபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் கோபப்படுறீங்க? ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? ஈமான் கொடுக்கப்படாமல் வளர்க்கப்பட்ட அந்த குடும்பத்தின் மேல் ஏகதம் கோபப்படுங்கள். பிள்ளைகளுக்கு சினிமாக்களையும் நாடகங்களையும் கண்ட கணசரிகளை பார்க்க வைத்து வேடிக்கை பார்த்த அந்த பெற்றோரின் மீது கோபப்படு. அதை பார்த்து அந்த குடும்பத்திலே தடுக்காமல் இருந்த அந்த ஆணின் மீது கோபப்படு. அந்த பெண்ணின் மீது கோபப்படுவது அவசியம் இல்லாதது. என்ன செய்வாள் அவள் இந்த காலத்திலே? என்ன செய்வான் அந்த ஆண் இந்த காலத்திலே? அந்த ஈமான் கொடுக்க